குட் டே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 1.8 எக்ஸ் ஒய் அப்படின்னு ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஒரு 3 சப்டிவிஷன் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ரிலேஷனுக்கு யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் டு ஒய்க்கு ஃபங்க்ஷன் ஃபார்ம் ஆகணுமா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரிலேஷன் பாருங்களேன், -5, 1, 3, b. ஓகே, ஸோ இந்த டயக்ராம்லேருந்து தெளிவாக தெரியுது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு இன்புட்டுக்கு அவுட்புட் இல்லை, 4 அப்படிங்கிறதுக்கு இமேஜே இல்லை. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியுது. உங்களோட செகண்ட் சப்டிஷன், செகண்ட் ரிலேஷன் -5, b, 1, b, 3, a, 4, c. ஓகே, ஸோ இது இந்த டயக்ராம்லேருந்து தெளிவாக தெரியுது என்ன அப்படின்னா, எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்குது, அப்போ இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. உங்களோட தேர்ட் சப்டிஷன் -5, a, 1, a, 3, b, 4, c, 1, b. ஓகே, ஸோ இதெல்லாமே ஏரோ டயக்ராமில் மார்க் பண்ணும்போது டயக்ராம்லேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 1 அப்படிங்கிற இன்புட்டுக்கு ஏபி அப்படிங்கிற ரெண்டு அவுட்புட் இருக்குது. அப்போ ஒரு க்வெஸ்சனுக்கு ரெண்டு ஆன்சர் வருமா? வந்துச்சு அப்படின்னா தப்பு. ஸோ அந்த லாஜிக் தான் இங்கே. அப்போ இது ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறது இந்த ரிலேஷன்லேருந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் 3 ரிலேஷனுமே ஏரோ டயக்ராம் மார்க் பண்ணி தெளிவாக பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு ஒவ்வொரு டொமைனுக்கும் ரேஞ்ச் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான். ஸோ ஈஸியான சம். எனிவே, தேங்க்யூ.